சென்னையில மொத்தமா 180 இடங்கள் வந்து மழைநீர் பிரச்சனை அதிகமா இருக்கிற இடங்கள் அப்படின்னு சென்னை மாநகராட்சி வந்து அதை வந்து தனியா வந்து ஜோன் அவுட் பண்ணிருக்காங்க. சோ அந்த இடங்கள்ல இருந்து ரிப்போர்ட்டர்ஸ் இப்ப வந்து லைவ்ல இணைஞ்சிருக்காங்க. 15 மண்டலமா வந்து சென்னை பிரிஞ்சிருக்கு. அதுல முக்கியமான மண்டலமான அடையாறு மண்டலத்துல இருந்து ரிப்போர்ட்டர் விக்னேஷ் முத்து இப்ப நம்ம கூட லைவ்ல இணைஞ்சிருக்காரு. விக்னேஷ் முத்து, இப்ப நீங்க அடையாறுல இருக்கீங்க. அடையாறுல பிரச்சனைக்குரிய பகுதிகளா எவையெல்லாம் கண்டறியப்பட்டிருக்கு, அங்க வந்து என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு விவரம்? கடந்த ஆண்டு பெய்த கனமழையால் அதிகம் பாதிக்கப்பட்ட ஒரு மண்டலமாக இந்த அடையாறு கண்டறியப்பட்டு இங்க இருக்கக்கூடிய வேளச்சேரியில் நாம் தற்பொழுது இருக்கிறோம். வேளச்சேரி டான்சி நகராக இருக்கட்டும், விஜயநகராக இருக்கட்டும், ஈக்காட்டுத்தாங்கல், அதே போன்று அசோக் நகர் உள்ளிட்ட பல இடங்கள் முழுமையாக இந்த மழைநீர் வடிகால் இணைப்பு இல்லாத பகுதிகளாக இருக்கிறது. இந்த பகுதிகளில் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக வேளச்சேரியை பொறுத்தளவு நாம் ஏற்கனவே காட்சிகள் வாயிலாக பலமுறை பார்த்துவிட்டோம். இங்க இருக்கக்கூடிய மக்களும் இன்றைய தினம் இந்த வேளச்சேரி பாலத்தில் தங்களுடைய கார்களை இன்றைய தினமே அவர்கள் பாதுகாப்பாக நிறுத்திவிட்டனர். அந்த அளவுக்கு மழையால் கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்கேயும் இந்த பணிகள் என்பது முழுமையாக நிறைவடையாமல் இருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதி அதிகமாக பாதிக்கப்படும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக நாம் தற்பொழுது நேரடியாக இந்த பகுதியைச் சேர்ந்தவரும் சமூக ஆர்வலருமான டான்சி நகரைச் சேர்ந்த பாலா அவர்கள் இணைந்திருக்கிறார். சார், வணக்கம். அடையாறு மண்டலத்தில் இந்த வேளச்சேரி கடந்த வருஷம் ரொம்ப பாதிப்படைஞ்சது மழை, இந்த வருஷம் வேலை எல்லாம் பண்ணிட்டாங்களா, இன்னும் என்ன பண்ணாம இருக்கு, என்ன சிக்கல் சார்? சார், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையாக நம்ம வந்து இந்த பணி முடிஞ்சதுன்னு நம்ம சொல்ல முடியாது. வந்துட்டு இன்னும் நிறைய பெண்டிங்ஸ் இருக்குது வந்துட்டு. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது சிக்ஸ் பெண்ட், இதுதான் சிக்ஸ் பெண்ட் சொல்லுவாங்க, ஆறு கல் விட்ட பகுதின்றது. எங்களுடைய என்டையர் வாட்டர், இப்போ நான் சொல்கிறது என்டையர் வாட்டர்ன்றது வேளச்சேரி காந்தி ரோடு எல்லா ஏரி உபரி நீர் மொத்தமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ் பெண்ட் வழியாக தான் மார்ஷ்லேண்டுக்கு போகும் வந்துட்டு. ஸோ இந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைமில் ஒரு 10 வருஷம் போல ஒரு பெரிய என்க்ரோச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க வந்துட்டு. அந்த என்க்ரோச்மெண்ட் எல்லாம் வந்து நாங்கள் கேஸ் போட்டு சுமூகிட்ட கேஸ் போட்டு ஐகோர்ட் எல்லாமே உடச்சிட்டாங்க. அந்த கேஸ் போட்டு உடைச்ச அந்த ரப்பீஸு, அந்த பில்டிங் கழிவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து முழுமையாக வந்து அது சுத்தமாக எடுக்கவே இல்லாது அப்படியே இருக்குது வந்துட்டு. ஸோ அதெல்லாம் முழுமையாக எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் பலமுறை நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். சமீபத்தில் கூட நான் வந்து 2000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி நான் போய் கார்ப்பரேஷன் கமிஷனர் அவர்கிட்ட நேரடியாக 10 மனு கொடுத்துருக்கேன், கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம், சீஃப் செக்ரட்டரிக்கு அனுப்பிச்சிருக்கோம். பட் இது வரைக்கும் அதை வந்து நடவடிக்கை எடுக்கல. இல்லை, அமைச்சர் வந்து இன்னைக்கு வந்து கேஎன் நேரு இந்த இடத்துல தான் நேரடியாக வந்து ஆய்வு பண்ணதற்கு திட்டமிட்டிருந்தாங்க, பண்ண போறாரு. இப்போ நீங்கள் என்ன சொல்லணும், இதை போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது அதுக்கு பிறகு அந்த பர்டிகுலர் ஏரியாவை கனெக்ட் பண்ணி வேலை பார்த்தாங்க? அதுதான் இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேஷன் கமிஷனர் ஐயா வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இப்போ இந்த இடம் இந்த இடம் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இல்லைன்றதை அவர் கண்டுபிடிச்சி அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ இந்த ஓரமாக எடுத்து விட்டுருக்காங்க. தண்ணி போகிறதுக்கான கொஞ்சம் சரி பாதை எடுத்து விட்டுருக்காங்க. பட் இந்த பாதை வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் ஒரு கெப்பாசிட்டியே கிடையாது, இதெல்லாம் ஒரு 20% கூட இது கிடையாது வந்துட்டு. இங்கே இருக்கக்கூடிய இந்த கழிவுகளை, இந்த மண் கழிவுகளையும் எல்லாத்தையும் முழுமையாக இங்கேருந்து அகற்றணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தது. ஸோ இப்போ இந்த இது இதனால் என்ன ஆகுதுன்னா எங்களோட டெட் எங்களோட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வெள்ள நீர் வந்து ரொம்ப ஸ்லோவாக வடிது. இப்போ ஒரு நாள் வடிக்கூடிய தண்ணி வந்து 3 நாள் ஆகுது. இதெல்லாம் அவங்க சுத்தமாக கிளீன் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படிச்சிங்களேன், எங்களுக்கு ஒரே நாள் தண்ணி வடிஞ்சிடும் எங்களுக்கு வந்துட்டு. நன்றி சார். நாம் நேரடியாக கேட்டிருந்தோம், அதாவது அந்த தூர்வாரும் பணி என்பது இன்னும் நிறைவடையாமல் இருக்கிறது. வடிகால் பணிகளில் சிறிய சிறிய பணிகள் என்பது இன்னும் முழுமை பெறாமல் இருப்பதால் அந்த பணிக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் பெரிய அளவு அந்த மழைநீர் பாதிப்பு என்பது தேங்காமல் இருக்கும். வருங்காலத்தை முன் கருத்தில் கொண்டு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களாக இருக்கட்டும் சமூக ஆர்வலரும் தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கிறார்கள். பிரியா, நிச்சயமா விக்னேஷ் முத்து, அடையாறு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைக்குரிய ஏரியாஸ் வந்து என்னென்ன, அங்க இருக்கக்கூடிய மக்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு, இந்த மழையை சமாளிக்கிறதுக்கு அரசு என்ன செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற பல்வேறு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. விக்னேஷ் முத்து அடையாறு மண்டலத்தை பத்தின விவரத்தை சொன்னார் இல்லையா, அடுத்தது மிக முக்கியமான மண்டலமான கோடம்பாக்கத்தோட விவரங்களை வழங்குறதுக்காக ரிப்போர்டர் ராஜ்குமார் நம்ம கூட இப்ப லைவ்ல இணைஞ்சிருக்காரு. ராஜ்குமார், கோடம்பாக்கத்துல கடந்த முறை வந்து மழை நீரால எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு, இந்த மழை காலத்துல வந்து அந்த பாதிப்புகளை சரி செய்யறதுக்கு இல்ல அந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படாம இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் மாநகராட்சி தரப்புல இருந்து செய்யப்பட்டிருக்கு விவரம்? விருங்குபாக்கம் பகுதியை பொறுத்தவரை
சென்னை மாநகராட்சி சார்பாக மழைநீர் வடிகால் பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான பணிகளை மிக வேகமாக மாநகராட்சி முடித்திருக்கிறார்கள். குறிப்பாக எஸ்விஎஸ் நகர் விருகம்பாக்கம் பகுதியில் எஸ்விஎஸ் நகரில் கடந்த ஆண்டு பாதிப்பு இருந்தது. அந்த இடங்களெல்லாம் சென்னை மாநகராட்சி மழைநீர் வடிகால் பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். நாம பார்க்கக்கூடிய இந்த இடம் விருகம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய லட்சுமி நகர் மற்றும் அப்துல்லா தெரு. இந்த இடங்களில் சென்னை குடிநீர் வாரியம் சார்பாக இந்த இடத்துல குழாய் பதிக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட கடந்த ஒரு 2 வாரமாக பணிகள் நடைபெற்று வந்தாலும் இன்னும் பணிகள் முடிக்கப்படாமல் இருக்கு. நம்முடைய கேமராமேன் தங்குதுரையை காட்டுறாரு. இந்த இடத்துல பணிகள் நடக்கக்கூடிய காரணமாக போக்குவரத்து இடையூறு இருக்கிறது. குறிப்பா பள்ளி கல்லூரி மாணவர்கள் செல்வதற்கும் பொதுமக்கள் செல்வதற்கும் மிகுந்த ஒரு சிரமம். இந்த இடத்துல அதாவது கோயம்பேடு மற்றும் விருகம்பாக்கம் பகுதிக்கு செல்லக்கூடிய பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் இந்த இடத்தை ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இடம். ஆனால் வந்து இங்கே தொடர்ச்சியாக கழிவுநீர் குழாய் இணைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வரக்கூடிய காரணமாக மிகுந்த சிரமத்திற்கு இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் உள்ளாகி இருக்கிறாங்க. குறிப்பாக இரவு நேரங்களில் ரொம்பவே ஒரு சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கிறது. பணிகளை அதாவது பருவமழைக்கு முன்னதாகவே முடித்திருக்க வேண்டும், ஆனால் இன்னும் முடிக்கப்படாமல் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சென்னைக்கு வந்து ரெட் அலர்ட் கொடுத்திருக்கு. மழை காலத்துல இன்னமும் ஒரு சிரமத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதா நம்ம இங்க இருக்கக்கூடிய இடத்திலேயே நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமும் நம்ம இருக்கும்போது அந்த ஒரு சிரமத்தை இங்க கூடிய மக்களும் சந்திச்சிருக்காங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இதை இருக்கிற பேசுவோம். எத்தனை நாளா இது நடக்குது, இதனால என்ன சிரமம்? ஏற்கனவே ஒரு இடத்துல பணி நடந்து முடிஞ்சிச்சுன்னு சொன்னீங்க, ஏன் இது இன்னும் முடிக்கப்படாம இருக்கு? கிட்டத்தட்ட இது வந்து 3 மாசமா நடக்குது சார், 3 இடத்துல நடக்குது. கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு 3 மாசம் முன்னாடி அங்க ஒரு இடத்துல பண்ணாங்க, ஆனா அந்த இடம் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகல. வேலையை முடிச்சதுதான் பேரு. ஒரு சைடு வந்து பள்ளம் இருக்கு, மேடு இருக்கு, அதை வந்து கிளியர் பண்ணல. ரெண்டாவது ஒரு இடத்துல முடிச்சாங்க, ரெண்டாவது இடத்துல அந்த இடத்துல வந்து கிளியர் பண்ணல. இன்னும் அதை கிளியர் பண்ணா கூட ஓரளவுக்கு நார்மலா இருக்கும். அது இல்லாம 3வது இடத்துல இங்க நடக்கிறாங்க. இங்க நடக்கிறதுனால வந்து ஏகப்பட்ட பஞ்சாயத்து நடக்குது. இங்க இதான் மெயினான வழி. கோயம்பேடு போறதுனால இங்க இது வந்து ராமாபுரம் போரூர் போறது மெயினான வழி. இதுக்கு வந்து இந்த இடத்துல ஸ்கூல், 2 ஸ்கூல் இருக்கு வேற. ஸ்கூல்ல வந்து காலைல நிறைய வருவாங்க, சில்ட்ர பசங்க வந்து நிறைய வருவாங்க. அதெல்லாம் நிறைய பைக்கிங் இந்த இடத்துல போகும்போது நிறைய தடிக்கு கீழே விழுகுறாங்க. ரெண்டாவது மழை பெஞ்சுன்னா ரொம்ப சிரமம். இதில் பக்கத்து தெருவில் வந்து சின்ன தெருவு தான், அந்த வழியாகவும் போகலாம். அந்த வழியாக போனால் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து பக்கத்தில் அங்கங்கே வண்டி நிப்பாட்டு வச்சுங்க, சண்டைகள் அதிகமாக வருது. இதுலேயும் இந்த இது இந்த சைடும் கடைகள் மார்க்கெட் மாதிரி ஒரு கடை இருக்குது, இந்த ஏரியாவுக்குள்ளேயும் போகலாம். அதாவது இந்த இடத்தை மாநகராட்சியும் சரி சென்னை குடிநீர் வாரியம் மிகுந்த கவனத்துடன் தற்போது நடந்து வரக்கூடிய இந்த பணிகளை முடிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. பருவமழை தொடங்க இருக்கக்கூடிய நேரங்களில் இந்த இடத்துல கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு. பொதுவாக சென்னை மாநகராட்சி 1913 மூலமா புகார்களும் பெறுறாங்க. மாநகராட்சி பணி மட்டும் இல்லாமல் ஒருங்கிணைந்து பணிகளை மேற்கொள்வதற்கு மின்வாரியமாக இருந்தாலும் சரி சென்னை குடிநீர் வாரிய பணிகளாக இருந்தாலும் சரி புகார் வரக்கூடிய பட்சத்தில் சென்னை மாநகராட்சி அதற்கான நடவடிக்கையை அந்தந்த துறைகளோடு இணைத்து பணிகளை மேற்கொள்றாங்க. அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த பகுதி மக்களுக்கு இது ஒரு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இடத்துல கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியமா இருக்கு. பிரியதர்ஷினி, அதான் நம்ம இங்க இருந்து பாக்குறோம். நிச்சயமா காட்சிகள்லயே பார்க்க முடியுது எந்த அளவுக்கு பணிகள் இருக்கு, மக்கள் வந்து அன்றாடம் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கிறாங்க. இதுக்கு அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறதா அவங்களோட கோரிக்கையா இருக்கு. இந்த லைவ் மூலமா அவங்களோட கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார்.